ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க, ஈஸியாக ஸ்பீடாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 20 minutes இருந்தால் போதும் ரெசிபி பண்ண. அதுக்கு ரெண்டு ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு டமேட்டோ எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஹோம் மேடாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பேக்கெட் எல்லாம் வாங்கி போட்டால் அது டேஸ்டியாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு 5 tablespoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடாதமே ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை, கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறமேட்டுக்கு ஒரு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 spoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மெட்டரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நானும் சமைச்சு பார்த்தேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா மசிச்சு வர அளவுக்கு குக் பண்ண விடுங்க. நல்லா மசிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 spoons ஆஃப் கொரியாண்டர் பவுடர், தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1 spoon. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து கரம் மசாலா, இது வந்து என்னோடய ஸ்பெஷல் மசாலா. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா என்ன சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த தக்கம்பேட்டோ வந்து மசிச்சு வர அளவுக்கு இதாகட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள் சிக்கனு, அதில் இருக்கிற பேக்டீரியாஸ் இல்லை வேறு என்ன இருந்துச்சுனா கூட இறந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வெளியே வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு குழம்புக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, லிட்டு போட்டு ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொக்கனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமே கொஞ்சம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வேக விட்டுருங்க. வேக விட்டின அப்புறமேட்டுக்கு இப்படி இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரவும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறியாப்பில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணி.